வெல்கம் டு தமிழ் சினிமா எக்ஸ்பிரஸ். கதிரேசன் டைரக்ஷனில் ரிலீஸாக இருக்கிற படம் தான் பார்த்தீங்கன்னா மெயின் நம்பர் 13. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, 13 நம்பர் வீடுன்னு சொல்லி. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்துடலாம் வாங்க. ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பார்த்தீங்கன்னா ஐடிஐ கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துன்னு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாமல் அந்த வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போன பிறகு அவங்களுக்கு என்ன நடக்குது, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரின்னு சொல்லி நாம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் நம்ம பார்க்கலாம் வாங்க. இதோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு எனக்கு பட்டது பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி தான். அந்த சினிமோட்டோகிராஃபி தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மைனஸ் தான் நான் சொல்லுவேன். என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொக்கையாக இருந்தது இந்த படம் பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் நெகட்டிவ்னு ஃபஸ்ட்டு பார்த்தா எது சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரிலேருந்து தான். இந்த படத்தோட ஸ்டோரிலேருந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இன்னும் கூட ரிவீல் பண்ணனால முடியல. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியம் இருக்குது. இது ஒரு ஹாரர் மூவியா இல்லை த்ரில்லர் மூவியான்னு சொல்லி என்னன்னே ஒன்றுமே புரியல. இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரே ஒரு கொஞ்சம் காமெடியாக போவோம், அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் காமிப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் த்ரில்லராக இஸ்துன்னுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப தவிர்க்க முடியாத சாட்டிஸ்ஃபைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜாகவும், செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாகவும் போகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபல் மூவியாக இது இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபல் மூவி கூட இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ரேட்டிங் தரது பார்த்தீங்கன்னா 5.5 கொடுக்கலாம். அதுக்கேற்ற படம் தான் இந்த 13 நம்பர் வீடு படம் கூட நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த படம் வந்து ஒரு ஹாரர் மூவியா இல்லை த்ரில்லர் மூவியான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ் நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.